ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். நான் இந்த எபிசோடில் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்று. தென் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய நகரம் அது. அந்த நகரத்தின் புறநகர் பகுதியில் மனை வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி குடிப்போனார் வேலப்பன் அப்படின்றவர். மனைன்னா காலி மனை இல்லை, கொஞ்சம் இடிஞ்சு போன பழங்காலத்து வீடு இருந்தது, சுற்றுச்சுவர்களெல்லாம் இருந்தது, அது கேட்பாரட்டு கிடந்தது. அதை வாங்கி இடிச்சிட்டு அது சுத்தம் பண்ணிட்டு புதுசாக வீடு கட்டிட்டு குடி போனார் இவர். வேலப்பன் குடும்பன்றது 4 பேர் அடங்கியது. அதாவது வேலப்பன், அவர் மனைவி, 30 வயதான மகன் காமராஜ், அந்த காமராஜனுடைய மனைவி, ஆக 4 பேர். குழந்தைகள் இல்லை, பேரன் பேத்தி இல்லையே என்ற ஒரு மனக்குறை இருந்தது வேலப்பனுக்கு. அவருக்கு வயது 65. வீடு கட்டி முடித்த பிறகு நல்ல நாள் பார்த்து உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து முறையாக பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போனார், குடி போனார். குடி போன ஒரு வாரம் கழித்து வீட்டில் நிம்மதியாக உறங்கிக்கிட்டு இருக்காரு. புது வீடு, பெயிண்ட் மனமெல்லாம் புதுசு, அதோட நல்ல காற்றோட்டமாக இருந்தது வீடு. உறங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு வந்தது. கனவில் பெரிய ஆட்டுக்கிடா வந்து, கருப்பு நிறமான கிடா, அதாவது ஆடு சண்டைக்கு போகிற ஆடு மாதிரி பந்தயம் நடக்குமே, பார்த்துருப்பீங்க திரைப்படங்கள்லேயும் பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்கார அலமையில் வந்தது படம், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைஸ் உள்ள ஆடு அது. கனவில் வருது, வேலப்பனை துரத்திக்கிட்டு வருது, வந்து வேகமாக இடிக்கிறதுக்கு வருது. இவர் பயந்து ஓடுறாரு, இருந்தாலும் வந்து கனவில் மோதிடுச்சு, முட்டி தள்ளுது, வேலப்பன் உருண்டு விடுறாரு அலறிக்கிட்ட. அந்த நேரத்தில் அவர் கனவு திடுக்கு கலைஞ்சு திடுக்குன்னு விழிச்சிக்கிட்டாரு. முகமெல்லாம் வேர்த்து இருக்குது, மூச்சு வாங்குது. சரி, தூக்கம் கலைஞ்சி போச்சேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து தண்ணி குடிக்கிறாரு. அப்போது வந்து வீட்டு வாசலில் வெளியில் ஆடு கத்துற சத்தம் கேட்குது. என்னடா அது, கனவில் வந்து தான் நனவில் வந்துதான்னு அவருக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியல. ஆடு கத்துற சத்தம் வருதே அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் ஆடு கத்துற ஓசை வருது. கொஞ்சம் தயங்கி தயங்கி போய் பயந்துக்கிட்டே கதவு திறக்கிறாரு. ஆடெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஆட்டு புழுக்கைகள் நிறைய கிடக்குது. ஆடு வந்து நின்று தங்கிட்டு போனது மாதிரி அடையாளமாக ஆட்டு புழுக்கை இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆடு ஓடி போச்சு போல் இருக்கு, நம்ம கதவு திறக்கிற சத்தம் கேட்டு கனவுல வந்தது உண்மையா, இப்போ நான் நேரில் பார்க்குறது உண்மையா அப்படின்னு புரியாமல் விழிக்கிறார். வந்து படுத்துக்கிட்டார். படுத்து ரொம்ப நேரம் கழித்து தான் தூக்கம் வருது, தூங்கிட்டார். மறுநாள் காலையில் அவருக்கு ஒரு யோசனை வருது. கனவுக்கும் ஆட்டு புழுக்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆடு வந்துட்டு போயிருக்கு, அதுக்கு அடையாளமாக ஆட்டு புழுக்கை இருக்குது. கனவுல வந்து ஆடு ஆக்ரோஷமாக வந்து தாக்குச்சு, இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து மனைவி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. பார்த்தா மேலெல்லாம் சிராய்ப்பு காயங்கள், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருந்தது. என்னம்மா என்ன நடந்ததுன்னு பதறி போகிறார் அவர். அதாவது மனைவி வந்து தினம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் பால் வாங்கிட்டு வருவாங்க. பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி எல்லாருக்கும் காப்பி போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வழக்கம் போல் போயிட்டுருக்கும்போது போய் திரும்பி பால் பாக்கெட்டோடு வரும்போது எங்கேயோருந்து வேகமாக வந்து ஆடு, ஒன்று கருப்பு நிற ஆடு வேகமாக வந்து மனைவியை பின்பக்கத்தில் முட்டி தள்ளி ஓடி போச்சு. இவங்க வந்து அது இடித்த வேகத்துக்கு முன்புறமாக குப்புறமாக கவுந்து விழுந்துட்டாங்க. விழுந்ததில் கை கால் முகம் எல்லாத்துலேயும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டு போச்சு. அவங்களாவே எழுந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த காட்சி தான் அது அவர் வேலப்பன் பார்த்து பதறினது. உடனடியாக அவங்கள அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போய் முதலுதவி செய்து வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வேலப்பன் தயங்கி தயங்கி ராத்திரி வந்த கனவை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு. ஆனால் அது வந்து ஒரு பெருசாக அவங்கெல்லாம் எடுத்துக்கல. மறுநாள் ராத்திரி படுக்கும்போது அவர் யோசனை பண்ணுறார் வேலப்பன். இன்றைக்கும் நமக்கு கனவு வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது,
அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு படுக்கிறாரு. ஆனால் அவருக்கு கனவு வரல, அவர் மகன் காமராஜருக்கு அதே மாதிரி அந்த கனவு வந்தது. காமராஜ் கனவுல வேலப்பனுக்கு நிகழ்ந்த மாதிரியே ஆடு துரத்துது, அவர் ஓடுறார் பயந்து. ஆக்ரோஷமாக ஒரு கட்டத்தில் வந்து பின்னாடி வந்து மோதி தள்ளுது. காமராஜரும் பயந்துட்டார். இதை வந்து மறுநாள் அவர் தன் குடும்பத்தில் இருக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு. உடனே வேலப்பன் சொல்கிறாரு, வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போய் வரணும்பா, அம்மாவுக்கு நடந்த மாதிரி அந்த ஆடு எங்கே இருந்தாலும் வந்துடும், அப்படி எச்சரிக்கையாக போயிட்டு வா அப்படின்றாரு. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. அவருடைய மனைவி வந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வழக்கம்போல் எங்கேயோ இருந்து ஓடி அந்த ஆடு முட்டி தள்ளிட்டு வேகமாக ஓடி போய் மறைஞ்சிடுச்சு. எங்கேருந்து வந்தது எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியல, பொதுமக்களும் பார்த்துருக்காங்க. இதற்கு இடையில் இந்த தகவல் அக்கம் பக்கம் வீடுகளுக்கு பரவிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறார், அந்த பகுதியிலே இருக்கிற வெள்ளச்சாமின்றவருக்கு வீட்டில் அந்த ஆட்டை பார்த்தேன், கருப்பு கலரில் பிரம்மாண்டமான சைஸ் ஆடு அங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து வேலப்பன் காதில் சமாச்சாரம் சொல்கிறார். உடனே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அங்கே போகிறாங்க. பார்த்தா ஆட்டில் ஆடு அங்கே இருக்குது, நிஜமாகவே படுத்துக்கிட்டு இருக்குது அமைதியாக, புல் போட்டிருக்குது, எதிர கட்டி போடலை, படுத்துக்கிட்டு இருக்குது. இவர் வெள்ளச்சாமிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேரும் முட்டி தள்ளிடுச்சிங்க, இது ரெண்டு பேருக்குமே ரத்த காயம் வந்துடுச்சு, நீங்கள் என்னங்க இந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்க, முரட்டுத்தனமான ஆடு போல்ருக்க, கட்டி போடக்கூடாதா, சும்மா அவுத்து விட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கோபம் கலந்து பேசுகிறாங்க. அவர் அதுக்கு மறுக்கிறார், அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, குழந்தை மாதிரிங்க என்னுடைய ஆடு, யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாது, நீங்கள் வேணால் வாங்க கிட்ட வந்து தொட்டு பாருங்கள் அப்படின்றார். போகிறதுக்கு பயப்படுறாங்க இவங்க. வேலப்பன் மட்டும் தைரியமாக கிட்ட போய் அது நெத்தியில் கை வைக்கிறாரு. அது பாட்டினு வேடிக்கை பார்க்குது, எதை பற்றியும் லட்சியம் பண்ணலை. இவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்து வருது, இந்த ஆடு தான் முட்டி தள்ளிச்சா, ஆடு இருக்குது ஆனால் இந்த ஆடு தான்றதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லையே அப்படின்னு நினச்சி, அசடு வழியை எதுக்கும் நீங்கள் கட்டி போட்டு வைங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இவங்க பயப்படுறத பார்த்து சீரியஸாக எடுத்துக்கிட்ட வெள்ளச்சாமி உடனே அவங்க எதிரையே கட்டி போட்டார், நீங்கள் கவலைப்படாமல் போங்க, எங்கள் ஆடு ஒன்றும் பண்ணாது, அப்படியும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏதோ எனக்கே சந்தேகமாக இருக்குது, இப்போ இனிமே வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்புகிறார். அப்பா தொல்லை நீங்கிடுச்சிரா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வர்றாங்க ரெண்டு பேரும். ரெண்டு நாள் கழித்து பார்த்தா மீண்டும் கனவு வருது. இப்போ யாருக்கும் வரல, அதாவது அப்பாவுக்கு பிள்ளைக்கு வரல, ஆனால் வேலப்பனுடைய மனைவிக்கு வருது கனவு. வேகமாக வந்து முட்டி தள்ளுற மாதிரி, ஏன்னா அவங்க அனுபவப்பட்டாங்களே, பயந்து அலறி எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் வேலப்பன் கடைக்கு போயிட்டு வரும்போது, வெளியில் போய் வரும்போது அவரை வந்து முட்டி தள்ளிடுச்சு. அதாவது ஆண் கனவு கண்டால் அவர் மனைவிக்கு பாதிக்கு போ இடுப்பு ஆடு தொல்லை வருது, அதே மாதிரி பெண் கனவு கண்டால் கணவருக்கு ஆட்டு மூலமாக தொல்லை வருது. இந்த தகவல் வெளியில் பரவி எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஆடு வந்து பழி வாங்குதாமே, என்ன பண்ணீங்க, ஏதாவது சாபம் இருக்குமோன்னு ஆளுக்கு ஆள் ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு, இது எனக்கு சம்மந்தமாக எனக்கு ஒரு யோசனை வருது, அமானுஷ விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து சொல்லியிருக்காங்க விவரம். இவரும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேலப்பன் நேரில் வந்துட்டார். ஒரு நாள் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறோம். அவர் சொன்ன தகவலில் வந்து இப்போ சாராம்சத்தை சொல்கிறேன். அதாவது இவர் வீடு வாங்கி கட்டினார் இல்லையா, பழைய வீடு பாழடைஞ்ச வீடு வாங்கி அதை இடிச்சிட்டு தானே கட்டினார் புது வீடு. அந்த வீடு பாழடைஞ்சு இருக்கும்போது இவர் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நிகழ்ந்துருக்கு. அதாவது பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு இளைஞர், ஆடு ஒன்று குறுக்க வருது, அந்த ஆட்டு மேலே மோதாமல் இருக்கிறதுக்காக வந்து வளைச்சி நெளிஞ்சி தூக்கி எறியப்பட்டு இவர் வந்து ஒரு பக்கத்தில் இருந்த காம்பவுண்டு சுவர் மேலே போய் மோதி
மண்டையில் அடிபட்டு இறந்து போயிடுறார். அவருடைய ஆத்மா வந்து அந்த பாடடைஞ்ச வீட்டிலையே இருக்குது, சாந்தி பெறாம நிலையில் அந்த வீட்டுக்குள்ளாரையே இருக்குது. இவர் அந்த வீட்டை வாங்கி இடிச்சிட்டு கட்டினார் பாருங்க, இவங்க அதுக்கு பிடிக்கல, சௌகரியமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீடு கட்டி இது பண்ணிட்டாங்களா, அதுக்கு பிடிக்கல, இவங்கள காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் அந்த பக்கத்தில் இருந்த வெள்ளைச்சாமி ஆட்டுக்கு உடம்புக்குள்ள நுழைஞ்சி ராத்திரி நேரத்தில் அதை வந்து அழைச்சிக்கிட்டு வருது. பகல் நேரம் வந்து அது அது உடம்புல இருந்துக்கிட்டு இவங்க குடும்பத்தினரை தாக்குது, இப்படியெல்லாம் பண்ணுது, மாறி மாறி பயந்துட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் செய்யுதுன்னு சொன்னார். கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சாமி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுத அழ ஆரம்பித்தார் வேலப்பன். பயப்படாத மகனே, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை அடக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் சொன்னார். அதுக்கு உண்டான அந்த பூஜைகளுக்கு உண்டான பணமெல்லாம் கட்டினார். உடனே அதுக்கு எல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அவரும் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சித்தரையா சொன்ன பரிகாரங்களையும் செய்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த கனவு வர்றது நின்று போச்சு, ஆட்டு தொந்தரவும் இல்லை. இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்தது. 1973 நான் வந்து முதன் முதலாக ஆவி உலக தொடர்புக்கு வந்தேன். அப்போ வந்தபோது என்னுடைய உறவினர் தாத்தாவுடைய ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானும் என்னுடைய மாமா பிரபாகர் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து புல்லட்டில் பாண்டிச்சேரிக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். பாண்டிச்சேரி எங்களுக்கு பக்கம், குறுக்கு வழியாக கிராமங்கள் வழியாக போனால் 1/2 hour போயிடலாம், மெயின் ரோட்டில் போனால் விழுப்புரம் போயிட்டு போனால் ஒரு 1 hour ஆகும், அவ்வளோதான். அவர் எங்கள் தாத்தாவுடைய ஆத்மா வந்து தடுக்குது, வேண்டாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு வந்து தகப்பனார், எனக்கு தாத்தா, பிரபாகருக்கு தகப்பனார். நாங்கள் கேட்கல, போயாகணும் அப்படின்னு அவரை மீறி அவருடைய சொல் கேட்காம கிளம்பிட்டோம். பைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகும்போது பார்க்குறேன், எங்கிருந்தோ ஒரு பாம்பு குட்டி வந்து நேராக வேகமாக வந்தது, வந்து அந்த புல்லட் மோட்டர் பைக் என்ஜினுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. நாங்களும் இப்போ எங்கெங்கேயோ தேடணும், அதட்டுறோம், கட்டை எடுத்து அடிக்கிறோம், சவுண்டு கொடுக்குறோம், வெளியில் வரோம், பயந்து ஓடும்னு பார்க்குறோம். அது எங்கே போச்சுன்னு தெரியல. இது குறித்து நான் பழைய எபிசோடில் கூட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வழி இல்லாமல், அதாவது தைரியம் இல்லாமல், அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு தைரியம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். கிளம்பல, பயணமே கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னார், அந்த பாட்டனாருடைய ஆத்மா சொல்லிச்சு, நான் தான் வந்து அந்த பாம்பு உடம்பில் நுழைஞ்சி உங்களை வந்து தடுத்து நிறுத்தினேன், பயணத்தை தடுத்தேன், நீங்கள் சொன்னால் கேட்கல, அதனால் வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணேன் அப்படின்னார். அந்த பாம்பு எங்கெங்க இப்போ எங்கே போச்சு, நீங்கள் நாங்கள் இவ்வளோ மிரட்டி அடித்து பார்த்தோம், அது வரலையே, வெளியில் வரலையே அப்படின்னார். அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், நீங்கள் அதை கொண்டுட்டிங்கன்னா அந்த பாவம் எனக்கு வரும், அதுக்காக உங்கள் கண்ணில் படாமல் நான் தான் மறைச்சேன் அப்படின்னார். தன்னிலை மறந்து அது ஒரு மாதிரி ஒரு அரை மயக்க நிலையில் உள்ளே தான் இருந்தது, உங்களுடைய மிரட்டலெல்லாம் அதுக்கு எதுவுமே காதில் விழலை, இப்போ வெளியில் ஓடி போச்சு அப்படின்னார். இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அதாவது ஆத்மாக்களுக்கு ஆவிகளும், ஆவிகளுக்கு ஒரு உடல் ஒரு பொருட்டல்ல, அது மனித உடலாக இருந்தாலும் சரி, மிருக உடலாக இருந்தாலும் சரி, ஆட்கொள்ள முடியும், இயக்க முடியும் அப்படின்றது அப்போயே எனக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி அனுபவபூர்வமாக பார்த்தேன் இந்த சம்பவம் மூலமாக. அந்த வகையில் மறக்க முடியாத அனுபவமாக இந்த வேலப்பன் வீட்டு சம்பவம் நிகழ்ந்தது. இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு, கேள்வி பதிலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.